ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்த்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஈஸியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். கோயில் முறுக்கு. கோயில்னதும் எந்த கோயில் முறுக்கு இது? பழனியா ஸ்ரீரங்கம்மா அப்படின்னா நீங்க யோசிக்காதீங்க. இந்த முறுக்கோட பேரே இதுதான். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறுக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இந்த முறுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் இருந்தாலே போதும். இதை செய்யறதுக்கான ப்ராசஸும் கம்மி தான். ஸோ நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த கோயில் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதில் பொட்டுக்கல்லையை நான் நல்லா பொடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம், வரமிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறி விடுங்க, கலந்து விடுங்க. வெண்ணெய் வந்து மாவோட எல்லா மாவோடையும் நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி பிசறுங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா நல்லா மாவே திரி திரியாக இருக்கும். அது வர வரைக்கும் பிசறுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெண்ணெய் எல்லாத்துலேயும் கலந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணுங்க. ஊற்றி பிசையக்கூடாது, தெளித்து தான் பிசையணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சுங்க. அதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்திருக்கேன். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. முறுக்கு மாவு பாத்தில் இருக்கணுங்க. வெண்ணெய் சேர்த்துருக்கறனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்பாத்தி கல்லுலேயோ அல்லது ஃப்ளோர்லேயோ கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க, அதை நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சம் சின்ன 3 இன்ச் அளவு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த ஃப்ளோரில் வச்சு உள்ளங்கை வச்சு லைட்டாக இப்படி திரட்டி விடுங்க. மாவு பாருங்கள் நல்லா நீண்டு வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 எட்ஜையும் இப்படி நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு அழுத்தி விட்டுருங்க. எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவையும் இப்படி முறுக்காக செஞ்சுக்கலாங்க. ஒரு 10 முறுக்காக செஞ்சு வச்சுருங்க. ஏன்னா முறுக்கு காயக்கூடாது, காஞ்சுது அப்படின்னா எண்ணெயில் போட்டவுடனே பிரிஞ்சிடும். அதனால் 10 முறுக்காக உருட்டி வச்சுட்டு வேணால் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 10 திரட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுடுங்க, இல்லைன்னா முறுக்கு சீக்கிரமாகவே செவந்துடும் வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால. எல்லா முறுக்கையும் போட்டுருங்க. லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு, முறுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கோயில் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோயில் முறுக்க நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்கெட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியான முறுக்கெலாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செஞ்சு ஒரு பாக்ஸில் காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக் வரைக்கும் தாங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.